Hi friends, welcome to Therasa's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி குஸ்காக்கெல்லாம் ஏத்த ஒரு அருமையான சைடிஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வெச்சுக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இத ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு மசாலா அரைச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் நிறைய துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீளமா நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறமா மீல் மேக்கரை சுடு தண்ணில இருந்து சாதா தண்ணிக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு இப்போ இத தண்ணி எதுவும் இல்லாம நல்லா பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கறிவேப்பிலை, 2 கிறின ஒரு பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதும் தேங்காய் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கும். இப்போ உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அருமையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பிளெயின் பிரியாணி கூடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே தெரசாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.